அலைக்கும் செயலாணி உதவும் கரங்களின் தலைவர் எஸ் எம் அருஸ் அவர்களே. ஆம், தற்பொழுது குவைத் நாட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இலங்கையர்கள் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்திற்கு முன்பு பல பிரச்சனைகளுடன் இருப்பதாக சமூக வலைதளங்கள் மூலமாக காணொலிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது. இது தொடர்பான உண்மை தகவல் என்ன? நிச்சயமாக நீங்கள் அதை கட்டாயமாக இந்த உங்களுடைய ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை. நாங்கள் குவைட்ல வந்து சிலானிஸ் உதவும் கரங்கள் என்ற ஒரு அமைப்புல நாங்கள் பல வகையான சேவைகளை செஞ்சு கொண்டு வரலாம். இது வந்து எம்பசி ஊடாக, அதாவது தூதரகம் ஊடாக பதியப்பட்ட ஒரு அமைப்பு. மக்களுக்கு தெரியும், சிலானிஸ் உதவும் கரங்கள் எம்பசி ஊடாக வரக்கூடிய உண்மையான தகவல்களை தான் அவங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பட்சப்பூடாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுல நான் இன்றைக்கு பார்த்தேன், உங்களுடைய அமைப்பின் ஊடாக சகோதரர் எச் எம் நசீம் என்ற ஒரு சகோதரர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது முற்றிலும் ஒரு தவறான தகவல் என்ற நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இதை பதிவு உங்கள்கிட்ட தாரன். அதாவது கோயில் தற்பொழுது எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் பரவி கொடுக்கக்கூடிய COVID-19 என்ற அந்த வைரஸ் காரணமாக குவைட்லேயும் பரவலாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில குவைட் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க. இங்கு இருக்கக்கூடிய இல்லீகலாக, அதாவது எகாமா இல்லாம இருக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்காக ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்களுக்கான ஒரு ஒரு சலுகையும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இந்த எக்காமா இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களை நாங்க எங்களுடைய செலவிலே, அதாவது குவைட் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய செலவிலே நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாகவும், அனைத்து நாட்டு மக்களையும், இலங்கை நாட்டு மக்களை மட்டுமல்ல அனைத்து நாட்டு மக்களையும், அதில் முக்கியமாக இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் 15,000 பேருக்கும் மேலாக எக்காமா இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் குவைட் நாட்டில். அவர்களுக்கு இந்த சலுகையை வழங்குவதாக குவைட் அரசாங்கம் சொல்லி அவர்கள் ஒரு தேதியை கொடுத்திருந்தார்கள், 21-25 வரைக்கும். அந்த மக்கள் எங்களுடைய பர்வானியால் இருக்கக்கூடிய ஒரு 2 பாடசாலைகளை குறிப்பிட்டு, அது மட்டுமல்லாத கிடைப்பிலும் 2 பாடசாலையை குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் 1 இந்த மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் 1 30 தேதி வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தூதரகம் ஊடாக எம்பசியினூடாக பல தகவல்கள் அவர்களுடைய பேஸ்புக் ஊடாக, வேறு இணையதளங்கள் ஊடாக, டிவியினூடாக எம்பசி அதாவது தூதரகம் பதிவுகளை வைத்தார்கள். அதாவது எங்களுடைய நாட்டிலும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு பல இடங்களில் பல மக்கள் இன்னலுக்குள்ளாக இருக்கும் காரணத்தினால் அங்கு லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கின்றது, ஏர்போர்ட் மூடப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் இவர்களை எடுத்து அந்த சலுகைகளை மக்களை எடுத்து சரியான முறை சலுகைகளை வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை இதை கொஞ்சம் தடுத்து கொஞ்ச நாளைக்கு பின்னால் இவர்களை எடுத்துக் கொள்ளலாம், அதுவரைக்கும் அங்கிருந்து யாரையும் இங்கு அனுப்பதற்கான ஏற்பாடு செய்ய முடியாது என்ற விடயத்தை சிறிலங்கா அரசாங்கம் குவைத்தில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு அறிவித்தல் விட்டிருக்கின்றார்கள். 16 இந்த மாசம் 16 எங்களுடைய நாட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இங்கிருக்கக்கூடிய பிரதமரும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றார்கள். இவர்களை கொஞ்சம் நாட்களை நீடித்து அவர்களுக்கான அந்த சலுகைகளை பெற்றுக் கொடுப்ப தூதரகம் மக்களுக்கு சொல்லியிருந்தார்கள். யாரும் அந்த பாடசாலைகளுக்கு போக வேண்டாம், அதாவது அவர்களுடைய வேலிடிட்டி பாஸ்போர்ட் கையில் இல்லாத பட்சத்தில், அதாவது அவர்களுடன் அவர்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டும், மற்றவர்கள் யாரும் போக வேண்டாம், எங்களுடைய தூதரகத்துக்கும் வர வேண்டாம், எங்களுடைய தூதரகத்தினால் அடுத்த அறிவிப்பு தரும் வரை என்று சொல்லியிருந்தார்கள். இதையும் கேட்காத மக்கள், அவர்களுக்கு சரியான தகவல் கிடைக்க இல்லையோ என்னமோ, வேறு மக்களுடைய யூடியூப் ஊடாகவும் பேஸ்புக் ஊடாகவும் கிடைத்த தவறான தகவல்களை பெற்றுக்கொண்டு இவர்கள் அந்த பர்வானியா என்ற இடத்துக்கு போய் அங்கிருந்து போலீசால் எம்பசிக்கு, அதாவது எங்களுடைய தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த அனுப்பி வைத்த இடத்தில் தான் இப்படியான பல பிரச்சனைகள் மக்கள் இன்னலுக்குள்ளாகி அவர்கள் பேஸ்புக் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் பல தகவல்களை கொடுத்தார்கள். என்றாலும் இன்று எம்பசி ஊடாக எங்களுடைய தூதுவர் முகமது ஜவஹர் அவர்கள் கூட இந்த, அதாவது சுசர டிவி ஊடாக ஒரு அறிவித்தலை விட்டிருந்தார்.
நாங்கள் இந்த மக்களுக்காக அக்காம இல்லாத இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் கொப்பியும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் அவர்களுக்காக ஒரு டேட்டை தருவோம். அந்த டேட்டில் அவர்கள் வந்து பதித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு நாட்டுக்கு போவதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்வதாக. இந்த இடத்தில் நான் கட்டாயம் சொல்லிக் கொள்ள வேண்டும், யாராவது தவறான தகவல்களை கொடுக்கும் பட்சத்தில் மக்கள் பல பிரச்சனைகளுக்குள்ளாகின்றார்கள். இவைகளிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நான் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடமும் பணிவாக கேட்டுக் கொள்கின்றேன், சில அனைத்து உதவும் கரங்கள் உண்டாக தவறான தகவல்களை நம்பி நீங்கள் எங்களுடைய தூதரகத்தை குற்ற சொல்லக்கூடாது. தூதரகம் வந்து அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாகத்தான் செய்கின்றார்கள். நாட்டில் இருந்து சரியான தகவல், அதாவது நாட்டிலும் கூட இந்த பிரச்சனை இருப்பதன் காரணத்தினால் இங்கிருந்து போகக்கூடிய ஆயிரக்கணக்கு மக்களை அவர்கள் ஏர்போர்ட்டில் இறக்கி, அதாவது எங்களுடைய விமான நிலையத்தில் இறக்கி அவர்களுக்காக குவாரண்டைன் வைக்கக்கூடிய இடங்களை பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் வரைக்கும் இவர்கள் மீதானமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கும்படியாக எங்களுடைய தூதரகம் சொல்லியிருக்கின்றது. இதுதான் சரியான தகவல் மிஸ்டர் இன்ஹாம். ஆகையினால இந்த தவறான தகவல்கள் கொடுக்கக்கூடியவர்களிடம் நாம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்படியான தவறான தகவல்களை குறித்து மக்களை என் மனதை புண்பட்ட மனதை திரும்பவும் புண்படும்படி செய்யக்கூடாது என்று மிகவும் தாழ்மையான அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் நன்றி. ஆம் நன்றி. தெளிவான தகவல்களை தந்தமைக்கு செயலாணி உதவும் கரங்களின் அமைப்பின் தலைவர் எஸ் எம் அருஸ் அவர்களே.